எம் ராதாகிருஷ்ணன் சேனலுக்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அந்த குஞ்சுகளை பாட்டு வந்தவங்க அண்ணனது, இப்போ இங்கு பாடுறது இதாக வச்சுருக்காரு பெரிய லெவலில். இதில் எத்தனை முட்டைங்க நம்ம மொத்தம் வைக்கலாம்? இதில் வந்து 1080 முட்டை வைக்கலாங்க. சரிங்க, 1080 முட்டை கெப்பாசிட்டி. நாங்கள் எவ்வளோ முட்டை இருக்குதோ அந்த அளவுக்கு லோடு பண்ணிக்குவோம். சரி சரிங்க, மிச்சது எம்டியாக ஓடிட்டு தான் இருக்குங்க. அப்படிங்களா? ஏன்னா இப்போ நீ பொறிச்சிருக்க மாட்டிருக்குது. ஆமாங்க, இது எடுக்க வேண்டிட்டாயா? அதில் இருக்கிறத ஒரு ஐட்டம் இன்றைக்கி எடுத்துட்டேன். சரி சரி, 40-50 குஞ்சு எடுத்தாச்சு. சரி, மறுபடியும் பொறிக்கக்கூடியது பொறிச்சிட்டு இருக்குது, எடுத்து கோழி கூட விட்டாச்சு. சரி, மறுபடியும் வர்றது இன்றைக்கி நைட்டு வேறு கோழியெல்லாம் சேர்த்து விட்டுருவோம். இப்போ இந்த பெட்டிக்குள்ள தனியாக இருக்குது முட்டை, அந்த இது வந்து ஒவ்வொரு தேதியோடதுங்க. சரி சரி, அது வந்து ஒரு தேதி, இது ஒரு தேதி, கீழே இருக்கிறது ஒரு தேதி. அந்த தேதி முடிஞ்சதையும் மறுபடியும் ஏதாவது ஒன்று ரெண்டு பொறிக்குமா அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கோம். பொறிக்கலைங்க போது தூக்கி வெளியே போட்டுருவாங்க. குஞ்சு குன்று எடுக்க வேண்டாம், எடுக்கணும். இன்னைக்கு நைட்டு எடுத்துருவோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 குஞ்சு சேர்ந்து இருக்கும் போட்டு இன்னைக்கு ஒரு கோழிக்கு எடுத்து விட்டுருவோம். இப்போ ரொட்டேட் பண்ணுறது எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை திரும்பிக்க முடியும். நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை, கொஞ்சம் ரொட்டேட் பண்ண முடியும். பண்ணப்பா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது அதான் ஓடிக்கும். இப்போ ஓட்டி காட்டுறேன், உங்களுக்காகவே ஓட்டி காட்டுறேன். அதான் திரும்பது பாருங்க, இங்கிட்டு புள்ள வந்துருங்க. ஆமாம், இந்த சைடு வந்துருங்க. இது ஹீட்டரில் தான் ஓடும். சரி சரி, இந்த லாக்டவுன் பிரச்சனைனால ஹீட்டரு எல்லாம் ஒரு சின்ன வேலை பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஓடல. சரி சரி, நான் யூடியூப்பை பார்த்து தெர்மாஸ்டேட் ரெடி பண்ணி ஹீட்டருக்கு வந்து பல்ப்பு போட்டு ஓட்டி விட்டுருக்கேன். என்னென்ன இதில் ஓடிட்டு இருக்கு. சரி 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 சரி, கம்பெனிலிருந்து அவங்க கோயம்புத்தூர்ல வரணும் சர்வீஸ் பண்றதுக்கு, அவங்க வர முடியல. இப்போ இருக்கிற முட்டை வீணா போயிடும் அப்படின்ட்டு இவரு சேனல் போடுற இவர் அண்ணனை கேட்டு நான் வந்து தெர்மா செட் ஒன்று ரெடி பண்ணி யூடியூப் சேனலை பார்த்து செட் பண்ணி போட்டு விட்டுருக்கேன். சரி சரி சரி, இது அது அந்த அந்த சிறுசு போட்டிருந்தாலும் இது ஓடுதுங்க. இது வந்து ஈரப்பதங்காட்டக்கூடிய இதுங்க. சரி சரி, இது வந்து ஹீட்டருக்கான சுவிட்சு, இது ஃபேனு. அது இந்த ப்ரோக்ராம் செட்டிங்ஸு கெட்டு முடிச்சுங்க. சரி சரி, அதனால தான் அது ஹீட்டருக்கு வேலை செய்யாமல் பல்ப் எரியுது, இல்லாட்டி இந்த பல்ப் இருக்காது. அது அது ஹீட்டர் தான் ஓடு, உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடத்திட்டு இருக்கோம். சரி, இப்போ ரொட்டேட் ஆகி நின்றுக்குங்க. அதான் ஆஃப் ஆகிக்குங்க, அந்த பிரச்சனை போனது நின்றுக்கு. ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி இந்த சைடு இருக்கா அந்த சைடு இருக்கா ஒரு மணி நேரம் ஓடி நிற்கும். பூரா மட்டுமே டேட் போட்டிருப்பீங்களா? ஆமாங்க, தினசரி நான் வச்சுருந்தேங்க. மூணு நாளைக்கு ஒருக்கா வந்து வைக்கிறதுனால தேதி தெரியாதுல்ல. இன்னைக்கு 30 முட்டை வச்சா அப்படின்னா இன்னைக்கு 17/6/2020 வச்சிருக்கிறோம். அதுக்கடுத்து 20ஆம் தேதி வைப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு தேதி போட்டு அதை வச்சிருக்கோம். இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வைப்பீங்களாண்ணா? ஆமாங்க, தண்ணி இந்த உள்ள தண்ணி இருக்குது. வெளியே பார்த்தீங்கன்னா 9 லிட்டர் வெளியே எடுத்து வச்சிருக்கேன். சரி சரி, இந்த மாதிரி தண்ணி வந்து இங்க நிக்க காணும் நிக்குதுங்களா நிக்கும் அந்த தட்டுல நிக்கும் நான் ஊத்து வைக்காம விட்டேன் ஈரப்பதம் தேவையான ஈரப்பதம் வெளியவே இருக்கிறதுனால 85 குறைஞ்சா தான் ஆட்டோமேட்டிக்காக அங்கே கேட்வால் ஓப்பன் ஆகி தண்ணி வரும். சரி, இப்போ வந்து 96 இருக்குது. சரி, அதனால வந்து வெளியில் இருக்கிற ஈரப்பதமே சரியாக இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிற தண்ணி தேவைப்படலை. சரி சரி சரி, கேன் தண்ணி உள்ளே இறக்குறதுக்கு இது இல்லைங்க. சரி, அந்த சாக்கு வழியாக கீழே இறங்கி தட்டிட்டு போயிடும். சரி, நன்றிண்ணா. நன்றிங்க, வணக்கம். ஒன்று வணக்கம்.